வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சோழ மன்னர்களில் ஒருவரான முதலாம் பராந்தகன் பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலாம் பராந்தகன் பார்த்திங்கன்னா கிபி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை ஆட்சி பண்ணார் ஆதித்த சோழனின் மகன் முதலாம் பராந்தகன் ஆவார் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த வீடியோவில் ஆதித்த சோழனோட மகன் தான் வந்து முதலாம் பராந்தகன் ஆவார் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து அதன் தலைநகரான மதுரையை வென்றதால் மதுரையை கொண்டான் என்று புகழப்பட்டார் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து மதுரையை வந்து வென்றதால் வந்து மதுரையை கொண்டான் என்று பட்டப்பெயர் இருக்கு அடுத்தது முதலாம் பரந்தகன் ராஜசிம்ம பாண்டியனை தொள்ளாயிரத்தி பதினைந்தில் வேலூரில் தோற்கடித்தார் முதலாம் பரந்தகன் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னனை தொள்ளாயிரத்தி பதினைஞ்சில் வந்து வேலூரில் தோற்கடிச்சுறாரு அடுத்தது முதலாம் பரந்தகன் கால இலங்கை மன்னர் ஐந்தாம் காசிபன் ஆவார் இவர் ஆட்சி பண்ண காலத்தில் வந்து இலங்கை மன்னராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் காசிபன் ஆவார் அடுத்தது மதுரையும் ஈழமும் கொண்ட பரகேசரி என்னும் பட்டம் பெற்றார் முதலாம் பராந்தகன் பெற்ற பட்டங்கள் பார்த்தீங்கன்னா சங்கரராம ராகவன் பொன்வேந்தன் சோழன் அப் போன்ற பட்டங்கள் வந்து பெற்றார் அடுத்தது கிபி தொள்ளாயிரத்தி பத்து போரில் முதலாம் பரந்தகன் ராட்டிரக்கூட மன்னர் இரண்டாம் கிருஷ்ணன் மன்னர் இரண்டாம் பிரித்திவியுடன் நடைபெற்ற இப்போரில் முதலாம் பரந்தகன் வெற்றி பெற்றார் இந்த போரில் வெற்றி பெற்றதனால வீர சோழன் எனும் பட்டத்தையும் இவர் சூட்டிக்கொண்டார் முதலாம் மு முதலாம் பரந்தகனோட மகன் வந்து ராஜாதித்யா அறிஞ்சன் கண்டாராதித்யா ஆக ஆவார்கள் மூணு பேரும் வந்து அவரோட மகன்கள் அடுத்தது வந்து தக்கோலம் போர் வந்து நடைபெற்றது இதில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மூன்றாம் கிருஷ்ணனுக்கும் பராந்தகன் மகன் வந்து ராஜாதித்யனுக்கும் நடைபெற்றது இது ரெண்டு பேருக்கும் வந்து போர் நடைபெற்றது இப்போரில் வந்து ராஜாதித்யன் தோற்றுவித்தார் இப்போரின் முடிவில் ராஜாதித்யன் மரணம் அடைந்தார் இந்த போரில் வந்து தோற்று அவர் இந்த மரண இந்த போரில் வந்து மரணம் அடைந்திருக்கிறார் அடுத்தது உத்திரமேரூர் கல்வெட்டு முதலாம் பராந்தகனை பற்றி கூறுகிறது உத்திரமேரூர் கல்வெட்டில் வந்து இவரை பற்றி முதலாம் பராந்தகனை பற்றி எழுதியுள்ளார்கள் முதலாம் பராந்தகன் காலத்தில் வந்து மாணிக்க வாசகர் வந்து வாழ்ந்தார் அடுத்தது கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் முதலாம் பராந்தகன் மரணம் அடைந்தார் இதோடு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகனோட முக்கியமான பாடக்குறிப்பு முடிச்சுது அடுத்தது முதலாம் பராந்தகனுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டாராதித்யன் கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை அரி அடுத்தது வந்து அறிஞ்சயன் வந்து கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை ஆட்சி பண்ணார் அடுத்தது வந்து இரண்டாம் பராந்தகன் வந்து கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை அடுத்தது ஆதித்தன் பார்த்திங்கன்னா கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் தொள்ளாயிரத்தி அ அறுநூ அறுபத்தி ஆறு வரை அடுத்தது உத்தம சோழன் பார்த்திங்கன்னா கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை இவர்களில் சிலர் இணைந்தும் ஆண்டார்கள் இதோடு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தகனோட பிறகு ஆட்சிக்கு வந்தார்கள் இவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிஞ்சது என்னோட வீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ